கொரோனா வைரஸ் சிகிச்சையில ஒரு புதிய மருந்து அறிமுகமாயிருக்கு. டிஆர்டிஓட இன்மாஸ் லேபும் டாக்டர் ரெடிஸ் லேபோட கொலாபரேஷன்ல உருவான ஆன்டி கோவிட் மருந்து தான் இது. இது ஃபேஸ் 3 ட்ரையலுக்கு அப்புறமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேரு 2-deoxy-D-glucose. இது ஆன்டி கோவிட் மெடிசனா எமர்ஜென்சி கேசஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரூவல டிசிஜிஐ கொடுத்துருக்காங்க. இந்த 2-DG எப்படி உருவாகுது அப்படின்னா, குளுக்கோஸில் இருக்க செகண்ட் கார்பனில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப்புக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதனால் ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிடுது. இதுதான் 2-deoxy-D-glucose. சாதாரணமாக குளுக்கோஸ் கிளைகோலசிஸ் அப்படிங்கிற இயக்கத்தின் வழியாக செல்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். ஆனால் இந்த 2-DG-glucose இந்த கிளைகோலசிஸ்க்கு அன்ஃபிட், எனர்ஜியை இதால் உருவாக்க முடியாது. இந்த மருந்தை நம்ம கொடுக்கும்போது இது வைரஸ் இருக்கிற செல்ஸ்லாம் தேங்கி வைரஸ் வளர்ச்சிக்கு தேவையான எனர்ஜியை இது கட் ஆஃப் பண்ணிடுறதால வைரஸால் வளர முடியாது. அப்போ அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி வைரஸை அழிச்சிரும். இப்படி தான் இந்த மருந்து வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் இது ஆக்சிஜன் தேவையையும் 40% கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறதால ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிற பேஷண்ட்க்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இந்த மருந்து ஏற்கனவே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேன்சர் செல்ஸை அழிக்கிறதுக்கு இதே முறையில் பயன்படுத்துகிறாங்க. பெட் ஸ்கேன்ஸ் எடுக்கும்போதும் இந்த மருந்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மருந்தில் என்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஃபெக்டட் செல்ஸை அழிக்கிற மாதிரியே நார்மல் செல்ஸையும் பாதிக்கும். ஆனால் இதோட சைடு எஃபெக்ட்ஸும் இதனால் கிடைக்கிற பலன்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த மருந்தை ஒரு எமர்ஜென்சி, அதாவது மாட்ரேட் டு சிவியர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசன் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இது கொரோனா ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.